வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து ஆதார் வேலை வாய்ப்பு கிடச்சிருந்தது. செகண்ட் டைமும் வந்து நமக்கு இமெயில் வந்து அந்தலையும் வந்து ஸ்கில் டெஸ்ட் எழுதி செலக்ட் ஆகி திரும்பவும் மெயின் எக்ஸாமும் எழுதி நிறைய தன்னார்வலர்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. செலக்ட் ஆன தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து இந்த வேலையை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் எல்லாமே ஸ்கூலில் தான் இருக்க போகுது. நீங்கள் தனியாக வந்து எங்கேயும் போயிட்டு ஆதார் ஒர்க் செய்ய போகிறதில்ல. அதனால் கண்டிப்பாக கிடச்ச எல்லோரும் அந்த வேலையை வந்து செய்யுங்க. அதே போல் எம்எஸ் பணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14,000 பேரை வந்து நியமனம் செய்திருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலும் கூடிய விரைவிலேயே வந்து வெளியாகும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து எம்எஸ் பணிகளுக்கு 14,000 பேர் தன்னார்வலர்களை போடுறாங்கன்றது உறுதி ஆயிடுச்சு. அதுக்கான ஜிஓ மட்டும்தான் இன்னும் வரலை. கண்டிப்பாக கூடிய விரைவில் ஜிஓவும் வந்து வந்துடும். ஸோ வந்த பிறகு அதுலேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மாதிரி பள்ளி தூதுவர்களாக தன்னார்வலர்களை வந்து நியமனம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த தன்னார்வலர்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கான ஒரு கேம்பெயின் வந்து பண்ணணும். ஸோ அந்த பணியையும் வந்து நிறைய தன்னார்வலர்கள் சிறப்பாக வந்து செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா தன்னார்வலர்கள் மூலமாக தான் வந்து இந்த விஷயம் போயிட்டு பேரண்ட்ஸை ரீச் ஆக போகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10th ரிசல்ட்டை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிட்டு இந்த பள்ளியில் வந்து உங்கள் பிள்ளைங்களை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது, அங்கே என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் பிள்ளைங்களுக்கு வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் வந்து கேளுங்கள். தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து இதில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கான தகுந்த பதிலை வந்து அறிவிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தன்னார்வலரும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த டியூட்டியை சிறப்பாக செய்யுங்க. அதே போல் மற்ற தன்னார்வலர்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது சந்தேகம் அப்படின்னு கேட்குறப்ப நிச்சயமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் முடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும், கவர்மெண்ட்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இப்போ இல்லை. இது வந்து ஆல்ரெடியே வந்த ஒரு ஓல்டு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தற்பொழுது மீண்டுமே வந்து அரசு பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி ஹைடெக் லேப், ஸோ அதில் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர் வேகன்சி இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்து நம்மளுக்கு இணையத்தில் வந்து பரவிட்டு வருது. அது வந்து உண்மையான தகவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு ஜாப் வந்து வருதா, அப்போ இதில் வந்து ஜாப் கிடைக்க போகுதா அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பட் அது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கலை. ஆனாலுமே சில பேர் வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறைக்கிட்ட. ஸோ அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டவுடனே அந்த மாதிரியான நியூஸ் வந்து எதுவும் இல்லை, அப்படி எந்த ஜியோவும் வர்றதுக்கும் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யாராவது அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பணம் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. அதனால் வந்து இது இப்போ ஃபேக்கான நியூஸ், பொய்யான தகவல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் நம்பிட்டுருக்காங்க அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர் இப்போ போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் போட போகிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க வந்து சொல்கிற வாய்மொழி பேச்சால் எதுவுமே வந்து நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன ஜாப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி பள்ளி தூதுவராக ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஆதார் ஒர்க் வந்து பண்ண போகிறீங்களா, இல்லை எம்எஸ் ஒர்க் செய்ய போகிறீங்களா, எந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.